இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நாம் முதல் ஃபஸ்ட் லெசன் ஒன் இன்றைக்கி தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த லெசன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, நம்ம பேசிக்கிற மாதிரி, ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறீங்களோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம லெசன் ஒன்ல இன்னைக்கு பார்க்க போகிறது, கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அப்படி சொல்கிறாங்க. ஆண்டவர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தார். யெகோவா அப்படின்றதான் அவரை கூப்பிடுறாங்க. யெகோவா தான் நம்மை படைத்தார். நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறதும் கண்ணுக்கு தெரியாத எல்லாவற்றையும் அவர்தான் படைத்தார். நம் கண்ணுக்கு தெரிகிற எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணாரா, கண்ணுக்கு தெரிகிற எல்லா ஜீவராசிகளும் ஜீவன் இல்லாதவைகளும் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய தேவ தூதர்களை படைத்தாராம். தேவ தூதர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் தேவன் கொடுக்கிற வேலைகளை செய்கிறவர்கள். அவர்கள் கடவுள் மாதிரியே இருப்பார்கள். கடவுளை நம்மால் பார்க்க முடியாது இல்லையா, அதே மாதிரி அவர்களையும் நம்மால் பார்க்க முடியாது. தேவன் படைத்த முதல் தேவ தூதர் அவருக்கு உதவியாளராக இருந்தார். நட்சத்திரங்களையும் கோள்களையும் மற்ற எல்லாவற்றையும் படைப்பதற்கு இந்த தேவ தூதர் யெகோவாவுக்கு உதவி செய்தார். நாம் வாழ்கிற இந்த அழகான பூமியும் அந்த கோள்களில் ஒன்று. யெகோவா இந்த பூமியை மனிதர்களும் மிருகங்களும் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தினார். சூரிய வெளிச்சத்தை பூமிக்கு வர வைத்தார். மலைகளையும் கடல்களையும் ஆறுகளையும் படைத்தார். அடுத்து என்ன செய்தார்? புல்களையும் செடிகளையும் மரங்களையும் படைக்கப் போகிறேன் என்று யெகோவா சொன்னார். அவற்றிலிருந்து விதவிதமான பழங்களும் காய்கறிகளும் பூக்களும் கிடைக்க ஆரம்பித்தன. அதற்கு பிறகு என்ன நடந்தது? எல்லாவித மிருகங்களையும் படைத்தார். பறக்கிறது, நீந்துகிறது, ஊர்ந்து போகிற உயிரினங்கள் எல்லாவற்றையும் படைத்தார். சின்ன முயல் முதல் பெரிய யானை வரைக்கும் எல்லா மிருகங்களையும் அவர்தான் படைத்தார். உனக்கு எந்த மிருகம் ரொம்ப பிடிக்கும் என்று நீங்கள் உங்கள் குழந்தைகளை கேட்கலாம். பிறகு யெகோவா அந்த முதல் நாள் தேவ தூதரிடம் மனிதனை உண்டாக்கலாம் என்று சொன்னார். மனிதர்களும் மிருகங்களும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மனிதர்களால் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும், பேச முடியும், சிரிக்க முடியும், ஜெபம் செய்ய முடியும். இந்த பூமியையும் அதில் இருக்கிற மிருகங்களையும் அவர்கள் நன்றாக கவனித்து கொள்வார்கள். கடவுள் படைத்த அந்த முதல் மனிதன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது பார்க்கலாம். ஆரம்பத்தில் கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ஆதியாகமும் 1:1. முதல் ஆணும் பெண்ணும். ஏதேன் என்ற இடத்தில் யெகோவா ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டம் முழுவதும் நிறைய பூக்களும் மரங்களும் மிருகங்களும் இருந்தன. பிறகு முதல் மனிதனை கடவுள் படைத்தார். அவன் பெயர் ஆதாம். கடவுள் அவனை மண்ணிலிருந்து உருவாக்கி அவனுடைய மூக்கில் மூச்சுக்காற்றை ஊதினார். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்கு உயிர் வந்தது. ஏதேன் தோட்டத்தை கவனித்து கொள்ளும் வேலையை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தார். அங்கே இருந்த எல்லா மிருகங்களும் பெயர் வைக்க சொன்னார். அங்கே இருந்த எல்லா மிருகங்களுக்கும் இந்த ஆதாமையே பெயர் வைக்க சொன்னார். கவனியுங்கள், ஆதாமுக்கு யெகோவா ஒரு முக்கியமான கட்டளையை கொடுத்தார். அதாவது, நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடலாம், ஆனால் ஒரே ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் நீ செத்து விடுவாய் என்று சொன்னார். பிறகு ஆதாமுக்கு ஒரு துணையை உண்டாக்கப் போகிறேன் என்று தேவன் சொன்னார். அதற்காக ஆதாமை நன்றாக தூங்க வைத்தார். அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஆதாமுக்கு ஒரு மனைவியை உருவாக்கினார். அவள் பெயர் ஏவாள். இப்படித்தான் முதல் குடும்பம் உருவானது. ஏவாளை பார்த்த பொழுது ஆதாமுக்கு எப்படி இருந்தது? அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, என்ன மாதிரியே இருக்கிறாளே! என் எலும்பிலிருந்து யெகோவா எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார் என்று சொன்னான். யெகோவா அவர்களிடம், நீங்கள் குழந்தைகளை பெற்று இந்த பூமியை மனிதர்களால் நிரப்புங்கள்
என்றார். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த முழு பூமியையும் ஏதேன் தோட்டம் மாதிரி ஒரு பூஞ்சோலையாக மாற்ற வேண்டும் என்று யெகோவா ஆசைப்பட்டார். ஆனால் அவர் நினைத்த மாதிரி நடக்கவில்லை. ஏன்? அதை பற்றி அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். ஆமீன்.